ஆக்சுவலி இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இதுல ஒரே ஒரு விஷயம் நான் பேசும் சொன்னேன் இரண்டாயிரத்தி ஆறு சட்டம் படி இரண்டாயிரத்தி ஏழுல இவங்க கொடுத்த விஷயம் படி மத்திய அரசு நிறுவனங்களுக்கு இவர்கள் கொடுத்தார்கள் என்பதுல நான் நான் மறுக்கவே இல்லையே நான் தானே முதல்ல சொன்னேன் இப்போ வந்து நான் சொல்லாத நான் சொல்லலன்ற மாதிரி சொல்றாரு ரவீந்திரன் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இரண்டாயிரத்தி ஆறு ஆக்ட்ல ஏன் நீங்க ஆல் இந்தியா கோட்டால ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கல அப்படின்றதுதான் கேள்விய இன்னைக்கு என்ன விஷயம் ஆல் ஆல் ஏன் ஓபிசி ரிசர்வேஷன் கொடுக்கல கோட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து இருக்குது முப்பத்தி நாலு வருஷமா ஆனா பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகுதான் இரண்டாயிரத்தி பதினஞ்சு எண்டுல தான் பிஜேபி அரசு உச்ச நீதிமன்றத்தில்

அதேதான் இந்த ஈடபிள்யூஸ் அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்தா உங்களுடைய திமுக வழக்கறிஞர் நீங்க பிஜேபி வழக்கறிஞர் சொன்னதனால சொல்றேன் உங்க திமுக வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஐயா ஐயா உங்க நான் இப்ப நான் உங்க கட்சியே சொல்றேன் உங்க திமுகவினுடைய கட்சி வழக்கறிஞர் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வில்சன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு தவறான வீடு விட்டு போறார் என்னன்னு இடபிள்யூஎஸ் வந்து இவங்க கொடுத்துட்டாங்க ஆல் இந்தியா கோட்டால எல்லாத்துக்கும் ஒரு அபிடவிட்டு போறாரு ஆனால் நாங்கள் மறுத்து இருக்கிறோம் நல்லா அந்த அபிடவிட்டு அதிகம் படிச்சு பாருங்க இவர்கள் சொன்னது போல இடபிள்யூஎஸ் நாங்க கொடுக்கல அது ரெண்டாயிரத்தி ஆறு ஆக்ட் படிதான் கொடுத்துருக்கிறோம் அபிடவிட்டு பதினோராவது பேரா தயவு செஞ்சு படிச்சு பாருங்க நான் நான் சொல்ல இதெல்லாம் என்கிட்ட இதான் நிறைய இருக்குதுங்க நிறைய இருக்குது அது வேற ஆல் இந்தியா கோட்டாக்கு கொடுக்கவில்லை என்பதை எங்களுடைய அரசனுடைய வழக்கறிஞர் தெளிவாக எடுத்துரைக்கிறார் அதனால தவறாக வழி நடத்த வேண்டாம் கோர்ட்டுக்கு தவறான செய்தியை சொல்லி இருக்கிறது திமுக காரணம் என்னவென்றால் அதாவது ஒரு விஷயம் என்னன்னா ஒன்பதாவது பத்தியில அவர் சொல்ற அதே கவுண்டர் அபிடேவிட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல ஆல் இண்டியா கோட்டாவில் பதினஞ்சு எஸ் டி ஏழு புள்ளி அஞ்சு ஓ பி சி க்கு இருபத்தி ஏழு பி டபிள் அஞ்சு எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் டென் பெர்சென்டேஜ் ஒன்லி சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்